மதுவிலக்கு கொள்கையை காந்தியடிகள் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமகால தலைவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும். மெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹால் கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது. அதற்கு பின்னால் ஒரு கும்பல் இயங்குகிறது. அந்த மாஃபியா கும்பல் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறுமன கள்ளச்சாராயம் விற்ற ஓரிருவரை கைது செய்வது, கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது போதுமான நடவடிக்கை அல்ல. மெத்தனால் மாஃபியா கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும். அது திமுகவுக்கு, திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவில் வெகு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கும். குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றிக்கடன் பட்டவர்களாக இருப்பார்கள். கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை, அரசு மதுபானக் கடைகளை மூடுங்கள் என்று தான் சொன்னார்கள். அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அரசு மதுபானக் கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி, செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம். பல லட்சம் பேர் பங்கேற்கிற மாநாடாக அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படும்.